हाय व्यूअर्स, वेलकम टू सुजी फूडीज। போறது ஃபிஷ் மோலி. இது ஒரு கேரளா டிஷ், இது ரொம்ப டேஸ்டியான டிஷ். இது கூட நம்ம வந்து தோசை, சப்பாத்தி, அப்பம், கீ ரைஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். தேங்காய் பால், இது ஃப்ரெஷ் தேங்காய் பால். ஒரு தேங்காய் புழிஞ்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்தது, இது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். செகண்ட் தேங்காய் பால் ஒன்றரைலேருந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது. அப்புறம் மீன், வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு பீஸ், ஐ மீன் ஒரு முழு வெங்காயம், மஞ்சத்தூள், வினிகர், இஞ்சி இஞ்சி ஒரு பீஸு, பச்சை மிளகாய் ஒரு நாலு, அப்புறம் மிளகுத்தூள், கருவேப்பிலை, பூண்டு பத்து பல், கல்லுப்பு, அப்புறம் இது வந்து கரம் மசாலா, டூ பிஞ்ச் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் இது தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணணும், வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நம்மளோட சில்லி பவுடர், சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீ டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன் டேபிள் ஸ்பூன். ஃப்ரெஷ் மோலிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும், அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன், வினிகர், தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இவ்வளோதான் மசாலா, ரொம்பலாம் வேண்டாம். அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை பாருங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உடையாது ஃபிஷ்ஷு. சும்மா லேசாக ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா ஃப்ரை பண்ணணும்ல, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஷாலோ ஃப்ரை தான், ஸோ கொஞ்ச நாள் பண்ணாலே போதும், டூ மினிட்ஸ் போதும். லைட்டாக திருப்பி போடுங்க. நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன், நீங்களும் ஸ்லோவில் வச்சுருங்க, ரொம்ப கரிஞ்சிட போகுது. இது எதுக்கு நம்ம வறுக்குறோன்னா, நம்ம அந்த ஃபிஷ் மோலிக்கு வந்துட்டு அது குழம்பு மாதிரி இருக்கும், அந்த குழம்புல வந்துட்டு மீன் வறுத்து போட்டால் மீன் உடையாது, அதனால் உடையக்கூடாது. ரொம்ப அதை வந்து அந்த வினிகர் ஊறி இருக்கணும்ன்றதுக்காக, ஒரு ரீசனுக்காக தான் வறுக்குறோம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்துருங்க. ஓ, இதுதான் மீன் குழம்பு வைக்க சீன் சட்டி. இந்த சட்டி ரொம்ப வெயிட்டாக ரொம்ப பெருசாக இருக்கும், ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் இதெல்லாம் செய்வேன் நான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது, எப்போவுமே இந்த மாதிரி சட்டியில் வச்சா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ஆயில், தேங்காய் ஆட் பண்ணுறேன், இஞ்சி ஆட் பண்ணுறேன், பூண்டு ஆட் பண்ணுறேன், நல்லா அப்படியே வளர்க்கணும். பச்சை மிளகா ஒரு நாலு பீஸ் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், ஆனியன், இது ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும் இல்லை, இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ டூ பிஞ்ச் கரம் மசாலா, மஞ்சத்தூள் நான் போடுறேன், ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஒயிட்டாக பண்ணுற ஐடியா இருந்தால் ஒயிட்டாக பண்ணுங்கள், நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், கல்லுப்பு, மிளகுத்தூள், இது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் மிளகுத்தூள், ஏன்னா மற்ற காரம் கிடையாது, நம்ம வந்து பச்சை மிளகோ மிளகுத்தூள் காரம் மட்டும்தான் இதுக்கு. நல்லா வதக்கியாச்சு, இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். நல்ல ஒரு கொதி வரட்டும்,
கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீன் போட வேண்டிய வேலை இருக்கு. மீன் போட்டுடலாம். ஃபிஷ் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணி உடச்சிடாதீங்க. அப்படியே லைட்டாக ஃபிஷ் மௌலி நல்லா கொதி வந்திருக்கு. ரொம்ப அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றிடலாம். ஸ்லோவில் வச்சுருங்க. உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்க நம்ம ஃபஸ்ட் பால் ஊற்றிட்டோம். ஊற்றின உடனே ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ், இல்லை திரிஞ்சு போயிடும். இங்கே ஆஃப் பண்ணிட்டு கூட ஊற்றலாம், ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஃபஸ்ட் பால் ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம வந்து தக்காளி கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கூட லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அப்புறம் புளி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஆட் பண்ணிக்கோங்க. புளி கம்மியாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வினிகர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபிஷ் மோலி ரெடி. நம்மளோட ஃபிஷ் மோலி ரெடி. ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.